சம்பா, மின்சார வாரிய செய்திகள். மின் மீட்டர் ரீடிங், மின்வாரிய ஊழியர்கள் அலட்சியம். ஆகஸ்ட் 10, வீடுகளில் மின் பயன்பாட்டை கணக்கெடுக்க குறித்த நாட்களில் வராமல் இஷ்டத்திற்கு உத்தேசமாக கணக்கு வைப்பதால் மின் நுகர்வோர்கள் அதிக மின் கட்டணம் செலுத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். தமிழக மின்வாரியம் வீடுகளுக்கு 100 யூனிட் வரை இலவசமாகவும் 500 யூனிட் வரை மானிய விலையிலும் மின்சாரம் வழங்குகிறது. இதற்காக வாரியத்திற்கு ஏற்படும் செலவை தமிழக அரசு மானியமாக வழங்குகிறது. மின் ஊழியர்கள் 2 மாதங்களுக்கு ஒருமுறை வீடுகளுக்கு சென்று மீட்டரில் பதிவாகியுள்ள மின் பயன்பாட்டை கணக்கெடுப்பர். பின் அலுவலகம் வந்து அந்த விவரத்தை கணினியில் பதிவேற்றம் செய்வர். கணக்கெடுக்கும்போது வீட்டில் உள்ள நுகர்வோர் எல்லாம் மின் கட்டண அட்டையில் எழுதி தருவர். அலுவலகத்தில் உள்ள கணினியில் பதிவு செய்ததும் கட்டண விவரம் SMS வாயிலாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கொரோனா பரவலால் மே முதல் மின் பயன்பாடு கணக்கெடுக்க செல்லவில்லை. இதனால் ஊரடங்கு காலத்தில் மின் கட்டணம் செலுத்த கடைசி தேதி உள்ளவர்கள் மாற்று முறையில் கட்டணம் செலுத்த வாய்ப்பு அளிக்கப்பட்டது. கடந்த ஜூலை முதல் கணக்கெடுக்கும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டு உள்ளனர். இருப்பினும் பல இடங்களுக்கு நேரில் செல்லாமல் தாங்களே உத்தேசமாக கணக்கெடுத்து வருகின்றனர். சிலர் தாமதமாக கணக்கெடுக்க செல்வதால் குறைந்த மின்சாரம் பயன்படுத்தும் வீடுகளிலும் அதிக மின்சாரம் பயன்படுத்தும் நிலை ஏற்படுகிறது. இதனால் அவர்களுக்கு மானிய சலுகை கிடைப்பதில்லை. இது தொடர்பாக பாதிக்கப்பட்டு வருபவர்கள் மின்வாரிய அலுவலகங்களிலும் மின்னகம் நுகர்வோர் சேவை மையத்திலும் புகார் அளித்து வருகின்றனர். இதுகுறித்து மின்வாரி அதிகாரி ஒருவர் கூறுகையில், சரியான தேதியில் மின் பயன்பாடு கணக்கெடுக்குமாறு பலமுறை உத்தரவிடப்பட்டுள்ளது. இஷ்டத்திற்கு கணக்கெடுப்பது குறித்து புகார் அளித்தால் ஊழியர்கள் மீது நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். இதை போன்ற மின்சார வாரிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பா. நன்றி, வணக்கம்.